சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். உத்தம ஊழியனா அக்கிரம செய்கைக்காரனா, இதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். வேதம் முழுவதிலும் சுமார் 10 முறைக்கும் மேலாக இந்த வார்த்தை மீண்டும் 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 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் உண்டாகும். இந்த கிரியைகளுக்கான பலன் யாருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் தான் உலகத்துல இருக்காங்க, 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று, கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகத்துல இருக்கிறார்கள். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், கிறிஸ்துவை அறியாமலும் ரட்சிக்கப்படாமலும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறியாமலும் ரட்சிக்கப்படாமலும் இருக்கிறவர்களுக்கு ஒரே முடிவு என்ன? அழிவுதான் அவர்களுடைய முடிவு. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை நான் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. எதுக்குங்க உங்களை நீதிமான் ஆக்கினாரு? எபேசியர் 2 ரொம்ப அழகா சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அதுவும் உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எதற்காக ரட்சித்தார்? ஏற்கனவே நமக்காக ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளிலே நாம் நடை போடுவதற்காக நம்மை ரட்சித்தாராம். ஹல்லேலூயா. நீங்க கிருபையினால ரட்சிக்கப்படுறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்கள் என்ன கிரியை செய்கிறீர்கள், ரட்சிப்பு உங்களுக்குள் என்ன கிரியையை நடப்பிக்கிறது என்பது முக்கியம். ஏன்னா ஆண்டவர் வரும்பொழுது சிங்காசனத்துக்கு முன்னாடி நீங்க நிற்கும் பொழுது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னு, அவர் உங்களை பார்த்து சொல்வாரு, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போன்னு சொல்வாரு. இல்லைனா, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் பிதாவினுடைய இளைப்பாறுதலுக்குள் நீ பிரவேசி என்று சொல்லலாம். ரெண்டுல ஒரே பாசிபிலிட்டி தான் இல்லையா. இப்போ நீங்க சொல்லலாம், அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போன்னு எப்படி எங்களை பார்த்து சொல்வாரு? யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்றத வேதத்திலிருந்து வாசித்து தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 7:21-23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். யாரை குறிச்சு சொல்லுது? நிச்சயமாவே இங்க நிக்கிறவர்கள் தேவனை அறியாதவர்கள் அல்ல, தேவனை அறிந்திருக்கிறவர்கள், நன்கு அறிந்திருக்கிறவர்கள். எப்படி அறிந்திருக்கிறார்கள்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே கர்த்தாவே, ஆங்கிலத்துல லார்ட் லார்ட், கிரேக்கத்துல கியூரியாஸ். கியூரியாஸ் என்று சொன்னால் சுப்ரீம் இன் அத்தாரிட்டி, அதிகாரத்துல மிகவும் உயர்ந்தவர், அவரை காட்டிலும் மேலானவர் ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிற பதமாகிய குரியாஸ் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, கர்த்தாவே என்று சொல்லும் போது, குரியாஸ் என்று அவரை அழைக்கும் போது என்னத்தை அறிந்திருக்கிறாங்க? தேவனுடைய அதிகாரத்தை அறிந்தவர்கள் தான் இங்கே பேசுகிறார்கள். அதிகாரத்தை அறிந்தவர்கள், சரி. அவங்க அதிகாரத்தை அறிந்து என்ன செஞ்சாங்க? They understood the principles of authority so well that they were able to prophesy exactly. மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாக தேவனுடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சரி, பிசாசு துரத்தணும்னா என்ன வேணும்? வல்லமை வேணுமா, அதிகாரம் வேணுமா? அதிகாரம் வேணும், வல்லமை போதாது. அன்று சொல்றாரு, சத்ருவினுடைய சகல
வல்லமையையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். இங்க என்ன சொல்லுது? அவங்க தேவனுடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை அறிந்து தீர்க்க தரிசனம் அந்த நாமத்தினாலே உரைத்தார்கள். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் அந்த நாமத்திலே உரைக்கப்படும் போது அது நிச்சயமாய் நிறைவேறும். பிதா வந்து நிறைவேறாத தீர்க்க தரிசனத்தை சொன்னேன்லாம் சொல்லலை. அங்கே அவர் சொல்றாரு, எனக்கும் செய்கை பிடிக்கல, அவ்வளோதான் சொல்கிறார். ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவானா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம் சொன்னோம், சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. ரைட். ரெண்டாவது என்ன சொல்றாங்க? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை நாங்கள் துரத்தினோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க நாமத்துல என்ன வல்லமை இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அந்த நாமத்துல இருக்கிற வல்லமையை நாங்க பயன்படுத்தின போது என்ன நடந்தது? பிசாசுகள் பயந்து உங்களுடைய நாமத்துக்கு முன்பதாக பணிந்து விழுந்து ஓடி போனது. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க? உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்தோம் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாமத்துல இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நாங்க கட்டளை கொடுக்க பெரும் அற்புதங்கள் நடந்தது. காற்றையும் கடலையும் அதட்டினோம், வழி திறக்கட்டும் சொன்னோம், எங்களுக்கு முன்னாடி வழி திறந்தது. அற்புதமான காரியங்களை தேவன் எங்களுக்கு முன்பதாக செய்தீர் என்பதை நாங்கள் காண்கிறோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிதாவானவர் என்ன சொல்றாராம்? பிதாவாகிய தேவன், அக்கிரம செய்கைக்காரனே, உன்னை அறியேன், நீ என்னை விட்டு அகன்று போ. நல்லா கவனிங்க, இவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுடைய அதிகாரத்தை அறிந்தவர்கள், அதிகாரத்தை செயல்படுத்தி அதிகாரத்தினாலே வெற்றி கண்டவர்கள். அவங்கள பார்த்து பிதா சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரனே, என்னை விட்டு அகன்று போய். அங்க ரொம்ப ரூட் வேர்டு என்னன்னா அக்கிரமம். அப்ப அக்கிரமம் என்பதை தேவன் ஏன் அங்கே பயன்படுத்துகிறார்? என்னத்தை அவர் அந்த செயல்களில் எல்லாம் அக்கிரமமாக காண்கிறார்? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினா அவன் உண்மையான தீர்க்க தரிசின்னு ஆண்டவரே சொல்றார். ரைட். அடுத்தது அவங்க சொல்றாங்க, நாங்க அதிகாரத்தை சரியா பயன்படுத்தணும், அதிகாரம் செயல்பட்டது, செயலாற்றினதுனாலே பிசாசுகள் துரத்தப்பட்டது. மூணாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அவங்க செய்தது எல்லாமே நல்லதுதான், இட் வாஸ் குட். இதுல என்னத்த ஆண்டவரே நீங்க அக்கிரமத்தை காண்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அக்கிரமம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவது கேட்டறிய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 6 வசனத்துல நம்ம வாசிக்கலாம். நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். என்ன செய்தோம்? ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். அந்த அக்கிரமத்தை தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்தார். ஹல்லேலூயா. அக்கிரமம் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை குணாதிசயம், ஜென்ம சுபாவம் சொல்றாங்க பாத்தீங்களா. ஆதாம் ஏவாள் பாவத்திற்குள் விழுந்த போது, பிசாசினுடைய சத்தத்திற்கும் வஞ்சனைக்கும் செவி கொடுத்து பாவத்தில் விழுந்த போது அக்கிரமம் அங்கே உருவானது. அக்கிரமம் என்ன செஞ்சது? தேவனுடைய சட்டத்தை மீற செஞ்சது. மீற செஞ்சதுனால பாவ செயலை அவர்கள் செய்தார்கள். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அந்த சட்டத்தை மீறினாங்க, பறிச்சாங்க, புசிச்சாங்க, அதுதான் பாவ செயலாக மாறினது. அக்கிரமம் என்பது அடிப்படை தன்மைகள்ல ஒன்று என்னன்னா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது உண்டா இல்லையா? அதுதான் மனுஷனுக்குள் தேவன் அக்கிரமம் என்று அழைக்கிற காரியம். ஏன் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை என்ன செஞ்சாராம்? முன்குறித்தாராம். முன்குறித்தார், பெயர் சொல்லி அழைத்தார். நான் கேட்கிறேன், இவ்வளோ தூரம் நம்மளை பற்றி கன்சர்ன்டாக இருக்கிறவர் நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் இல்லாமலே நம்மளை அனுப்பிச்சிருவார் இந்த உலகத்துக்குள்ள. அப்போது எத்தனை பேர் அந்த திட்டத்தை கண்டுபிடிக்கிறோம்? என்ன ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத நான் என்னைக்கு வரைக்கும் நான் உணராமல் இருக்கிறேனோ, எனக்குள்ள அக்கிரமம் என்ன செஞ்சிருக்கு? இன்னமும் தங்கி இருக்கிறது. அக்கிரமம் தங்கி இருந்தால் நீங்கள் செய்கிறதெல்லாம் என்னவா இருக்கும்?
அக்கிரம செயலாய்த்தான் இருக்கும். இந்த மனது என்றைக்கு தன் சுயத்தை தூக்கி எறிந்து உம்முடைய திட்டம் தான்ப்பா வேணும், என் திட்டம் வேணாம், அதெல்லாம் குப்பைன்னு சொல்லி என்னைக்கு தூக்கி எறிகிறீங்களோ அன்னைக்கு தான் அக்கிரமங்க இருதயத்தை விட்டு வெளியேறும். இங்கே தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ரொம்ப தெளிவாக ஹீ இஸ் மேக்கிங் நோன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அட்மிஷன் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்களும் நானும் சேர்க்கப்படணும்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை என்ன செய்யுங்க, புரிஞ்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, உள்ளே வந்துருங்க அப்படின்னு தேவனுடைய அன்பு இன்னமும் நம்மை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. அங்கே பாருங்க ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. வசனத்தினுடைய முதல் பகுதி வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். பரலோகத்தில் இருக்கிற அடுத்த வார்த்தை என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். இப்போ இங்க இருக்கிறவர்கள் அவரை யார் என்று அழைத்தார்கள், கர்த்தாவே கர்த்தாவே, குரியோஸ் குரியோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகாரத்தை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பா அதிகாரத்தை அறிஞ்சா போதாதுப்பா, அவரை தகப்பனாக அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. The most important thing is to know him as father. உள்ளத்தால அப்பாவை நம்ம அறியாமல் இருக்கிறோம், அதுதான் உண்மை, அதான் பரிசுத்தாவியான எனக்கு உணர்த்தின காரியம். மார்க்கு 9:38 ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் சொல்லலாம் பிதாவை அறியல, ஆனால் வல்லமையை தான் அறிஞ்சிருக்கிறாங்களே, அவங்க தான் அற்புதம் செய்கிறாங்களே, அப்போ ஆண்டவர் வந்து அப்போவுமே தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டியதானே, அவங்கள அற்புதம் செய்ய விடாமல், அதிசயம் செய்ய விடாமல், பிசாசை துரத்த விடாமல் அப்போவுமே தடுத்து நிறுத்தி அக்கிரம செய்கிறதெல்லாம் அப்போவுமே நிறுத்தியிருக்கலாமே, ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நான் போகிறேன். Mark 9:38 வாசிங்க. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். ஓகே, என்ன சொல்றார் யோவான், இயேசுவே உம்முடைய நாமத்தினால ஒருத்தன் பிசாசு துரத்துறத நாங்க பார்த்தோம், ஆனா அவன் நம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் இல்ல, உங்களை யாருனே தெரியாது, ஆனா உங்க பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்றார் யோவான். உடனே இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, அவனை தடுத்து நிறுத்தாத, நமக்கு விரோதி அல்ல அவன், நம்ம விரோதியை தான் அவன் துரத்துனான், நமக்கு விரோதி அல்ல, அவன் செய்யறத செய்யட்டும். வாசிங்க. அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், நமக்கு விரோதமா இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். ஓகே, நமக்கு விரோதமா இராதவன் நம்முடைய பட்சத்துல இருக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் ஹி கம்ஸ் டு அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த இடத்துல ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். 41 வாசிங்க, Mark 9:41. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே போதும், அவன் பிசாசை என் நாமத்தினால துரத்துகிறான், நம்முடைய கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், என்ன சுற்றி இருக்கிற என் சீஷர்களே, நீங்கள் யாரா இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க வெறும் என்ன அறிந்திருக்கல, யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் மீ, நீங்கள் என்னோடு கூட ஒரு உறவினாலே இணைக்கப்பட்டவர்கள். அவனுக்கு என் அதிகாரம் தெரியும், ஆனா என்ன தெரியாதுப்பா, நீயோ யாராயிருக்கிறாய், அதிகாரத்தை அறிந்தவன் மட்டுமல்ல நீ என்னையும் அறிந்திருக்கிறாய். நல்லா கவனிங்க, இதுல இன்னொரு அழகான பிரின்சிபல், அது தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னுடையவர்கள், நான் உங்களுடையவராயிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வி ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்ற காரியம், இப்போ ஒருத்தன் வந்து சீஷன் ஆகிய உனக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு என்ன செய்வான், பலனை பெறுவான். அப்படின்னா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால மற்றவன் என்ன செய்யறான், ஆசீர்வதிக்கப்படுறான். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு உறவுல இருக்கும் பொழுது, ஐக்கியத்துல இருக்கும் போது, அந்த டீப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது ஒருத்தன் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே ஆசீர்வதிக்கப்படுறான்னா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிற நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
உறவு நல்லா இருந்தா பிரச்சனை வரவே வராது. உலகத்திலும் சரி தேவனோடும் சரி, உறவுல பிழவு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாவே பிரச்சனை என்பது அங்க வரவே வராது. ஓகே, இந்த குரூப் ஆஃப் பீப்புளை தான் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு மத்தேயு 7ல, கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவர்கள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியத்து நிமித்தமாக உறவின் நிமித்தமாக சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. இப்போ அவர் வெறும் தகப்பன் என்று அழைத்தால் போதாது, அவரை நாம் தகப்பனாக அறிந்திருக்க வேண்டும். சரி, தகப்பனாக அறிவதற்கு என்ன தேவை? தயவு செய்து இதை ரொம்ப தெளிவாக கேளுங்க, ஏன்னா இன்னைக்கு இது ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை அடக்கி வச்சிருக்கு. பரலோகத்துக்குள்ள சேர்றது மிக மேன்மையானது. இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த பிளெஸிங்ஸ் தட் வி கேன் திங்க் ஆஃப். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இணைந்திருக்கு, அதுக்கு நேராக தான் உங்களை நடத்தி சென்று கொண்டு இருக்கிறேன். ஸோ கவனமாக கேளுங்க, அவர் பிதாவாக அறியணும்னா பரிசுத்த ஆவியானவர் அவரை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் தகப்பனை நாம் அறிந்திருந்தால் ஒருபோது நம்ம காவலப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் வளர்ந்தாரோ அவர் தகப்பனாக உங்களை கடைசி வரைக்கும் தூக்கி சுமக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், பயம் வருது, கலக்கம் வருது, அவர் சொல்றாரு பயப்படாத, என் தோள்ல சாஞ்சுக்கோ, வர்ற ஆபத்து என்னவா இருந்தாலும் அப்ப கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும், இந்த ஆபத்து நம்மளை ஒன்றும் செய்யாது, போனதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்துக்கலாம். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு செய்யுங்கன்ட்டு. அல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும், வாட் எவர் த சிச்சுவேஷன்ஸ் யூ ஃபேஸ் இன் யுவர் லைஃப், ஆண்டவர் சொல்கிறாரு என் தோல் இருக்கு, என் தோளில் சாஞ்சுக்கோ, உன் கண்ணை முடிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். இளைப்பாறுதலின் ஸ்தலத்திற்குள் தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். God is calling us into a deeper rest in these days. இந்த காலங்கள் உலகத்தில் கலக்கங்களும் தவிப்புகளும் அதிகமாக இருக்கிறது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், மத்தேயு 7:21-23 அற்புதங்கள் அடையாளங்கள் பிசாசை துரத்துதல் என்று சொல்லியிருக்கிறதுனால தயவுசெய்து இது ஊழியக்காரங்களுக்குரிய வசனம்னு மட்டும் சொல்லி முடிச்சிடாதீங்க. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரிய வசனம். ஆவியினுடைய வரங்களை ஊழியக்காரவங்க மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கிறிஸ்துவரும் பெற்று பயன்படுத்த அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தீர்க்கதரிசனம் சொல்வீங்க, நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க, நீங்க அற்புதங்களை செய்வீங்க. உங்க வாழ்க்கையில செய்யுங்க, மற்றவங்களை தேடி தேடி போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில செஞ்சாலே போதும், உங்க வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் டு ஃபைண்ட் த பர்பசஸ் அண்ட் த பிளான்ஸ் ஆஃப் காட் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் டு வாக் இன் இட். பிதா என்பவர் யார், பிதா என்பவரோடு கூட நான் எப்படி நான் உறவில் இருக்கணும்ன்றத பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினாலொழிய நான் அறிந்து கொள்ள முடியாது. அதை பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, வாசிக்கலாம். எபேசியர் 3:14-19 வரைக்கும் வாசிக்க போகிறோம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. பவுல் இந்த ஜெபத்தை யாருக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாம காரணராகிய. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கெல்லாம் சர்நேம் இல்லையா? ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் என் பேர் வந்து எல்சி ஞானராஜ், எங்கள் அப்பாவுடைய பேரை பின்னாடி சேர்த்துருவாங்க. அப்போது அந்த பேரை வச்சு தான் நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அப்போ அந்த சர்நேம் தான் நீங்க யார் என்பதை அடையாளம் காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இங்க சொல்றாரு, அந்த பிதாவாகிய தேவனுடைய நாமம் வானத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் பேர் கொடுக்கிற அந்த பிதா, அவர் தேவனே என்று அழைக்கல, கர்த்தாவே என்று அழைக்கல, அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாயிருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிதாவாயிருக்கிற. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் பிதா இல்லை, எனக்கும் பிதாவாய் இருக்கிறவரை நோக்கி
முழங்கால் படியிட்டு நான் உங்களுக்காக செய்யற விண்ணப்பம் என்ன வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஓகே, சோ முதலாவது பிதாவை நோக்கி அழைக்கிறார். ரெண்டாவது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உள்ளான மனுஷன்ல நீங்க வல்லமையாய் பலப்படவும். இது என்ன அர்த்தம்? நம்ம நல்லா இருக்கோம்னா அதுக்கு அப்பா கொடுத்த கடிந்து கொள்ளுதல் தான் காரணம் என்பதை ஒரு பிள்ளை தன் அறிவாற்றலிலே வளர வளர வளரத்தான் என்ன செய்கிறது, புரிந்து கொள்ளுகிறது. இதேதான் ஆவிக்குரிய நிலையில நீங்க ஆவியினாலே பிதாவை எவ்வளவு அதிகம் அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு தான் நீங்கள் உள்ளான மனுஷன்ல என்ன செய்றீங்க, பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே போகிறீர்கள். முதல் ஸ்டெப் எடுத்தா தான் கடைசி ஸ்டெப்புக்கு வர முடியும். முதல் ஸ்டெப்பே எடுக்கலன்னா கடைசி ஸ்டெப்புக்கு வரவே முடியாது. அல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை, ஏசு எப்பொழுதாகிலும் பயப்பட்டாரா? இல்லை, பயந்ததே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தன் பிதாவை அவர் நன்கு அறிந்திருந்தார். எப்படி அறிந்திருக்க வேண்டுமோ அந்த விதத்தில் அவர் பிதாவை அறிந்திருந்தபடியினால அவர் வாழ்க்கையில் பயம் இல்லை. ஸோ முதலாவது அவர் சொல்றது பிதா, நோ ஹிம் அஸ் ஃபாதர். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள அந்த அறிவை, அவரை அறிந்து கொள்ளுதலை கொண்டு வருகிறார். அந்த அறிந்து கொள்ளுதல் நம்ம என்ன செய்கிறது, உள்ளான மனுஷன்ல பலத்தின் மேல் பலனடைய செய்கிறது. சரி, இப்போ நம்ம பலத்தின் மேல் வளர்ந்து வர ஆரம்பிச்ச உடனே அடுத்தது என்ன சொல்லுது வசனம், வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். நிறைய பிரச்சனை வரும்போது நிறைய பேர் வாயில வர வார்த்தை ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா தெரியல. கிறிஸ்து எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால் அடுத்தது என்ன நடக்க ஆரம்பிக்குது என் வாழ்க்கையில, வாசிக்கலாம். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். எதை குறித்து பேசுகிறது இந்த முழு பகுதியும்? கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்து கொள்ளுதல். சரி, கிறிஸ்துவினுடைய அன்பு யாருடைய அன்பு? பிதாவின் அன்பு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அந்த உலகத்திற்கு தன்னுடைய அன்பு மறைவாய் இருக்க கூடாது, தன்னுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கணும்னு சொல்லிப்பிதான் என்ன செய்யறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளினார். கொடுக்காம இருந்திருந்தா பிதாவினுடைய அன்பை ஒருவரும் புரிந்திருக்கவே முடியாது. சரி, இப்போ இந்த அன்பை குறித்து பவுல் சொல்றாரு, கொஞ்சமா அறிந்து கொள்வதில்லை. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க இன்னமும் பிதாவினுடைய அன்பை கொஞ்சமா தான் அறிஞ்சிருக்கிறீங்க. வேதம் சொல்லுது அதனுடைய அகலம் ஆழம் நீளம் உயரம். பவுல் எதுக்காக ஜெபம் பண்றாருங்க? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். இன்னைக்குல இருந்து ஒரு ஜெபம் செய்றீங்களா ஒரு வாரத்துக்கு? ஆண்டவரே, அறிவு கெட்டாத உம்முடைய அன்பை நான் அறிந்து கொள்ளும்படி செய்யும். அந்த அன்பை நீங்கள் அறிந்திருந்தால் என்ன நடக்கும் வாசிங்க சிஸ்டர். அறிவு கேட்காத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுடைய பரிபூர்ணம் வேணும்? அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா வேதம் என்ன சொல்லுது? அந்த அன்பின் உயரம் அகலம் ஆழம் நீளம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நீங்கள் மாறினால் உங்களுக்குள் சகல பரிபூர்ணமும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அதை எப்படி முடிக்கிறார் வாசிங்க. அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் எப்பங்க வேண்டிக் கொண்டாரு? சுமார் 2000 முன்னாடி வேண்டிக் கொண்டார். ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையா? தேவன் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் தைரியமா அவட்ட கேட்கலாம், அறிவு கெட்டாத உம்முடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வல்லமை உள்ள ஒரு நபராக மாற எனக்குள்ள கிருபை செய்யுங்க. ஏன்? அப்போதான் நான் தேவனுடைய சகல நிறைவினாலும் நான் நிரப்பப்பட முடியும்.
இப்ப அடுத்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வருவோம். நான் ஆரம்பிச்சதை எங்க ஆரம்பிச்சேன்? ஒரு நெகட்டிவ்ல ஆரம்பிச்சேன். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவர்கள் எல்லாம் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். பிதாவே என்று அழைத்து அறிந்தவர்கள் தான், சித்தத்தை செய்தவர்கள் தான் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இப்போ லெட்ஸ் கோ டு த அதர் கமெண்டேஷன். அதாவது அவங்கள வாழ்த்தி அங்கீகரிக்கிறார் பாருங்க. நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, அந்த பகுதியை நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். எஜமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அங்க ஆண்டவரை குரியோஸ் குரியோஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அக்கிரம செய்கைக்காரனே, தெரியாதுப்பா போயிருப்பா அப்படின்ட்டாரு. அந்த ஆண்டவர் இந்த கூட்ட மக்களை பார்த்து சொல்கிறார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அவரை பிதாவாக அறிந்தார்கள். அறிந்தால் என்ன நடக்கும்? அங்க அதுதான் சொல்லுது, உண்மையும் உத்தமமுமாய் நடப்பீர்கள். இப்போ நீங்க செய்யறதெல்லாம் அதே எஜமான் அதே அதிகாரம்தான், அறிந்து செய்கிறீர்கள். செய்யும் பொழுது கிரியைகள் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, அதிசயங்களை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரோடு தகப்பன் என்ற உறவு தான் முதன்மையாயிருக்க வேண்டும். அந்த உறவில் வெளிப்படுகிற அன்பு உண்மைக்கும் உத்தமத்திற்கும் நேராக உங்களை நடத்தும், அதிலே உங்களை நிலைநிறுத்தும். இப்போ காட் சீக்ரெட் இங்கே தான் இருக்குது. அந்த உத்தமம் உண்மையை செக் பண்ணிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்வார், சகல நிறைவுக்குள்ளேயும் உங்களை கொண்டு வருவார். ஏன்னா இங்கே சொல்லியிருக்கு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அதிகத்திற்கு அதிகாரியாக நான் மாற்றுவேன். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக 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 சிறிய காரியங்களில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சோதித்து பார்க்க போகிறார். சிறிய காரியங்களில் தான் ஆண்டவர் பெரியவைகளுக்கான சாவியை மறைச்சி வச்சிருக்கிறார். கடைசி காலத்தினுடைய செய்திகள் தான் இதெல்லாம். ஏன் அவர் வரப்போறார்? வரும்போது நம்மளை பார்த்து நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு தான் அழைக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் அக்கிரம செய்கைக்காரனேன்ற வார்த்தை காதில் கேட்டபோது, ஆண்டவரே வேண்டாப்பா, உங்களுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை சகல நிறைவுக்குள்ளும் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சின்ன 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 காரியங்களிலும் சீர்தூக்கி பாருங்க, சரியாக நடக்கிறனா? ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ளே இருந்து வெளிப்படுதா? அன்பை நான் அறிந்திருக்கிறேனா? வெளிப்படுத்துகிறேனா? ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை மேன்மைக்குள் கொண்டு வருவார். டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் வாலிப சகோதரர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெறும் நாள் March 10, 11, and 12 மூன்று நாட்கள் இளம் தலைமுறையினரை பயனுள்ள ஊழியம் செய்ய பயிற்றுவிக்கும் முகாம். தேவ செய்தியாளர்கள் ரெவரண்ட் எல்சி டேனியல் மற்றும் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் அவர்கள், டிபிஎம் டைரக்டர்ஸ் இந்தியா மற்றும் இலங்கை, ஆராதனை நடத்துபவர்கள் பிரதர் லியோ ராகேஷ் மற்றும் சிஸ்டர் பிரின்சி. பதிவு கட்டணம் 200 ரூபாய் மட்டுமே. மூன்று நாட்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். QR கோடை ஸ்கேன் செய்து ரெஜிஸ்டர் செய்யலாம். பயிற்சியின் முடிவில் DPM சர்வதேச ஊழியங்களின் புத்தக தொகுப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். நடைபெறும் இடம் DPM அலுவலகம், திருச்சி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் 9585538201 மற்றும் 9843055414. வாலிப சகோதரர்களே, கர்த்தருக்காய் வைராகியமாய் எழும்பிட ஒன்றிணைவோம் வாருங்கள். இந்த செய்தியின் DVD-ஐ பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: ஜீவக்குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 620-0021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 9190254324.